अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ पेज नंबर 226 श्लोका नंबर 7 मनश्चक्षुराधेर्वियुक्तस्वयं यः मनश्चक्षुराधिः मनश्चक्षुराधेरगम्यस्वरूपः स नित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा இந்த ஸ்லோகத்தில் வந்து ஹஸ்தாமலக்கர் கேனோபனிஷத் வந்து எப்படி ஆத்மாவை ரிவீல் பண்ணிட்டோ அந்த மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு ஆத்மாவை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கார். ஸோ கேனோபனிஷத்தில் என்ன டெஃபினிஷன், எப்படி ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோக வாச்சம் சௌ பிராணஸ்ய பிராணஹா சக்ஷுஷஸ் சக்ஷுர் அதிமுச்சிய தீராக பிரேத்யாஸ்மா லோகான் அமிர்தா பவந்தி அப்படின்னு கேனோபனிஷத்தில் ரெண்டாவது மந்திரம் இது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மந்திரம். அப்போ ஆத்மாவை வந்து ஒரு யுனீக் வேலை இந்த மந்திரமானது வந்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஹஸ்தாமலக்கர் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ ஆத்மா அப்படிங்கிறது வந்து கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். அது வந்து இந்த ஆர்கன்ஸ்லேருந்து வேறானது அப்படிங்கிறத சொல்கிறார். சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட், இதுக்கெல்லாம் வேறானது இந்த ஆத்மா. ஏன்னா இந்த மைண்டு, சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் பை இட் செல்ஃப் எப்படிப்பட்டது, ஜடம், மேட்டர் இல்லையா. அதனால் வந்து வேர்ல்டை அதாலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமானா, அதாலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து இப்போ லைட்டு, ஃபேன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பை இட் செல்ஃப் எப்படி லைட்டு வந்து லைட்டு கிடையாதோ, ஃபேனு வந்து ஃபேனு கிடையாதோ, ஆனால் ஒரு இன்விசிபிள் பிரின்சிபிள் அந்த லைட்டையோ ஃபேனையோ பர்வேடு பண்ணி லைட்டை லைட்டாக ஆக்குறது, ஃபேனை ஃபேனாக ஆக்குறது. ஸோ அதனால் வந்து ஃபிகரேட்டிவாக சாஸ்திரம் வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது. எலக்ட்ரிசிட்டி தான் லைட்டோட லைட்டு, எலக்ட்ரிசிட்டி தான் ஃபேனோட ஃபேனு. இது வந்து இங்கிலீஷில் இடியம் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரியான ஒரு யூசேஜ். இப்போ லிட்ரலாக அதனோட மீனிங்கை நாம் எடுத்துக்கக்கூடாது, ஆனால் மறைமுகமாக இட் இண்டிகேட்ஸ் சம்திங். இப்போ பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொன்னால் புஷ்ஷை சுற்றி அடிக்கிறது இல்லை,
என்ன அர்த்தம்? சுத்தி வளைச்சு பேசாத, அரைச்ச மாவை அரைக்காத, தமிழ்லேயே சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரைச்சுட்டே இருக்கிறது இல்லை, திருப்பி திருப்பியும் சொன்னதையே சொல்லாத, அந்த மாதிரியான ஒரு யூசேஜ் தான் இது. அப்போ எலக்ட்ரிசிட்டி தான் லைட்டோட லைட்டு அப்படின்னு சொல்லி லிட்ரலாக அந்த மாதிரி மீன் பண்ணிட்டுறக்கூடாது. ஆனால் என்ன மீன் பண்ணுறது? எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா லைட்டால் லைட்டு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன சொல்கிறது? மனசக்ஷு ராதேர் மனசக்ஷு ராதிகி. இப்போ கான்ஷியஸ்னஸ் தான் மைண்டோட மைண்டு, கண்ணோட கண், காதோட காது, சக்ஷுர் ஆதிகி அப்படின்னா அதர் சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் வந்து அங்கே போட்டுக்கணும். ஒவ்வொரு ஆர்கனையும் இந்த சைத்தன்ய தத்துவம் என்ன பண்ணுறது? பெருவேடு பண்ணி அந்த ஆர்கனை வந்து என்லிவன் பண்ணுறது, சென்ஷியன்ட் ஆக்கிறது. அப்போ ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு ஆட்டம்லேயும் வாட் எவர் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் மேட்டர் அது முழுக்க இந்த சைத்தன்யம் வந்து பருவேடு பண்ணி அந்த மேட்டரை வந்து சென்ஷியண்ட்டாக ஆக்கிறது. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ப்ராக்சிமேட்டாக மேட்டர் பிரின்சிபலோடு இருந்தாலும் அதுக்கும் மேட்டருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்கன்ஸுக்கு எது நடந்தாலும் அது சைத்தன்யத்தை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அசங்கஹா அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. ஒரு சில வகையான ஆக்ஷன்ஸ் வந்து புண்ணியத்தை கொடுக்கும், சில ஆக்ஷன்ஸ் வந்து பாபத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அது எதுவும் கான்ஷியஸ்னஸ்ஸை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இந்த அசங்கத்துவம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைனில் சொல்லப்படுறது. மனசக்ஷு ராதேர் வியுக்தா அப்படின்னு சொல்லப்படுறது. மனஹா சக்ஷுஹு ஆதேஹே வியுக்தா. வியுக்தகான டிஃப்ரெண்ட் ஃப்ரம். இப்போ கான்ஷியஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மனஹா சக்ஷுஹு ஸ்ரோத்ரஹா. இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸ்லேருந்தும் அது வேறுபட்டது. அப்படின்னா ஆத்மா அசங்கா. அப்புறம் என்ன சொல்லப்படுறது? மனசக்ஷு ராதேர் மனசக்ஷு ராதேகே அகம்ய ஸ்வரூபா. இப்போ கான்ஷியஸ்னஸ் உடைய பிளெஸ்ஸிங்னால, அதாவது இந்த மைண்டும் சென்ஸ் ஆர்கன்ஸும் கான்ஷியஸ்னஸோட கான்டாக்டுக்கு வரும்போது அதனால் அதுக்கு வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கிடைக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்படுறது. பாஹ்ய பிரபஞ்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்போ மைண்டும் சென்ஸ் ஆர்கன்ஸும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எதனால் அது நடக்கிறது? அது கான்ஷியஸ்னஸோட அசோசியேட் ஆகும் பொழுது. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. இப்போ ஹஸ்தாமலக்கர் சொல்கிறார், இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மைண்டுனால் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும். ஆனால் அதால் ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இருக்கிற அத்தனை பிரமாணம் இருக்கே, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வந்து பிரமாணம் இல்லையா, அது எல்லாத்தினாலையும் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அதனால் ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஆத்மாவை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த ஆத்ம ஞானம் இருக்கே, அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கிற விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட். ஆத்ம ஞானம்னு ஒரு ஈவெண்ட்டு இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஹஸ்தாமலக்கர் சொல்கிறார். இப்போ வந்து பானை பற்றின அறிவு நமக்கு ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு கிடைக்கிற அறிவு இல்லையா. ஏன்னா அந்த பானை அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் என்னுடைய கண்ணை வந்து டைரக்ட் பண்ணி அந்த பானையை நான் வந்து பார்க்கணும். அப்புறம் அந்த பானையை பார்க்கும் பொழுது என்னுடைய மைண்டு வந்து என்னுடைய கண்ணை வந்து இப்போ சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அதை பார்த்த உடனே
மைண்டில் பாட் தாட் ஒன்று வந்து ஜெனரேட் ஆகணும், அதுக்கப்புறம் அது ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போ பாட் நாலெட்ஜ் அப்படின்னு ஒன்று எனக்கு அந்த நேரத்தில் ஏற்படுறது. அப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை அண்டர்கோ பண்ணி நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு ப்ராசஸ்ஸுடைய ரிசல்ட்டாக நம்மளுக்கு மற்ற ஆப்ஜெக்ட்ஸுடைய நாலெட்ஜ் வந்து கிடைக்கிறது. ஆனால் அது மாதிரி இந்த ஆத்ம ஞானம் ஒரு ப்ராசஸோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற விஷயமா, ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பாக்கி எந்த நாலெட்ஜாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளுக்கு அந்த நாலெட்ஜ் ஆனது கிடைக்கிறது. ஆனால் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸோட ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கிறது இல்லை, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கிற விஷயம் இது இல்லை. அகம்ய ஸ்வரூபா அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா வந்து ஒரு தெரிஞ்சிக்க முடியாத, ஆப்ஜெக்டிஃபையே பண்ண முடியாத, பிரகாசப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஆத்மாவை மைண்டுனாலேயோ இல்லை சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலேயோ லைட்டப் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சின்மயானந்த சுவாமிஜி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளை கொடுக்குறார். இப்போது ஒரு இருட்டு ரூம் இருக்குது, பிச் டார்க் ரூம் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த ரூமில் வந்து நிறையா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, நிறையா திங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ரூமில் லைட் இல்லை. ஆனால் நம்ம இப்போ அந்த ரூமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? கையில் வந்து ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டார்ச்சில் இருக்கிற பல்ப் இருக்கே, அது எதனால் இப்போ எரியறது? அந்த டார்ச் லைட்டில் இருக்கிற பேட்டரினால் எரியுது. அப்போ அந்த பேட்டரி தான் இப்போ அந்த டார்ச் லைட்டில் இருக்கிற பல்பை பல்பாக ஆக்கிறது, கரெக்டாக? இப்போ வந்து அந்த டார்ச் லைட் ரொம்ப பிரகாசமாக எரியறது. அப்போ கூட போன ஒருத்தர் சொல்கிறார், என்னது இது இவ்வளோ நன்னா எரியறதே இந்த டார்ச் லைட்டு, என்ன பேட்டரி யூஸ் பண்ணுற நீன டார்ச் லைட்டுக்கு அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இரு இரு, எனக்கு பேட்டரியோடைய பிராண்டெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் எவரெடி போட்டேன்னா டியூராசெல் போட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டார்ச் லைட்டர் அந்த பின்னாடிலாம் இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணி பேட்டரியை எடுத்து டார்ச் லைட்டுக்கு முன்னாடி இப்படி எடுத்துன்னு வந்தால் லைட் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தும்ல. அப்போ இந்த பேட்டரி என்ன பிராண்டுன்னு பார்க்கறதுக்கு நான் அந்த லைட்டுக்கு முன்னாடி கொண்டு போனேன்னா என்ன ஆகும்? பல்பு பல்பாக இருக்காது. பேட்டரியை எடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆகிடும்? பல்ப் இஸ் நோ மோர் எ பல்ப். அது மாதிரி ஆத்மாவை எடுத்துட்டு போய் நான் மைண்டுக்கு முன்னாடி வச்சு என் மைண்டு மூலமாக நான் வந்து அந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. எடுத்த உடனே என்ன ஆகிடும்? மைண்டு மைண்டாக இருக்காது, எடுக்கவே முடியாது. அபியுபேதவாதக, ஒரு வேளை நீ எடுத்து அப்படி ட்ரை பண்ணினா கூட மைண்டு மைண்டாக இருக்காது. அது வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பொருள் கிடையாது. மனச்சக்ஷுராதேகே அகம்ய ஸ்வரூபா. அகம்ய அப்படின்னு சொன்னால் அக்ஞேய அப்படின்னு அர்த்தம். கம் அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. கம் அப்படிங்கிற தாத்து வந்து ஜென்ரலி போகிறது, கச்சதி அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, இது வந்து டூ நோ அப்படிங்கிற மீனிங்கையும் வந்து அந்த தாத்து நம்மளுக்கு கொடுக்கறது. ஸோ கம்ய அப்படின்னு சொன்னால் நோவபிள் அப்படின்னு அர்த்தம். அகம்ய அப்படின்னு சொன்னால் அக்ஞேயா அப்படின்னு அர்த்தம், அப்ரமேயா அப்படின்னு அர்த்தம். அகம்ய அப்படின்னா அப்படின்னா ஆத்மா ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது. அப்போ அது என்னது பின்ன? அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஆனால் அதுதான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற
எக்ஸ்பீரியன்ஸர். அப்போ பின்ன எப்படி நாம் வந்து இந்த ஆத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது? அதை தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லையோ அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது? அப்ரமேயகான்னு சொல்கிறேன். அப்போ அது மாதிரி ஒரு அப்ரமேயகாவை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது சாஸ்திரம்? ஸ்வப்ரகாஷா அப்படின்னு போடுது. அப்ரமேயா ஸ்வப்ரகாஷா. என்ன சொல்கிறேன் நான்? அது ஒரு ஆப்ஜெக்டாக தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அது செல்ஃப் எவிடென்ட். ஸ்வப்ரகாஷ ரூபா, ஸ்வயம் பிரகாஷ ரூபா, அதுதான் வந்து நித்யோபலப்தி ஸ்வரூபம் அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. இப்போ செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் செல்ஃப் எவிடென்ட்? எது ஒன்று எப்பவுமே நோனோ, எப்பவுமே இட் இஸ் நோன். அதாவது நோயிங் அப்படிங்கிற ப்ராசஸ் தேவைப்படாமலேயே தேட் விச் இஸ் நோன் ஆல்வேஸ், அதுக்கு பேர் செல்ஃப் எவிடென்ட். That which is always known without requiring a knowing process is called self-evident. இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணுறோம்ல, நிறையா விஷயம். இப்போ பாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி எந்த விதமான ப்ராசஸையும் அண்டர்கோ பண்ணாமலேயே இட் இஸ் ஆல்ரெடி நோன் டு மீ, அதுக்கு பேர் செல்ஃப் எவிடென்ட். அப்படின்னா நான் எந்த விதமான எஃபர்ட்டுமே என்னோடய சைடுலேருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, எஃபர்ட் போடாமலேயே அதை என்னால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஆத்மா தான் வந்து சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்யம் வந்து இட் இஸ் எவர் நோன் டு மீ. ஏன்னா இப்போ நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங், இதை நான் யாரை கேட்டு சொல்லணும்? டொனேஷன் கேட்டால் தான் யாரையாவது கேட்டு சொல்லணும் கொடுக்கலாமா அப்படின்னு. நான் இருக்கேனா அப்படிங்கிறத நான் யாரை கேட்டு சொல்லணும்? யாரையும் கேட்காமலேயே நான் இருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அப்போ அதுக்கு பேர் ஸ்வப்ரகாஷா, செல்ஃப் எவிடென்ட். நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் போட்டேன்? எந்த விதமான எஃபர்ட்டும் போடாமலேயே நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியறது. நான் எந்த விதமான நோயிங் ப்ராசஸையும் அண்டர்கோ பண்ணாமலேயே எனக்கு நான் இருக்கேன்னு தெரியறது இல்லையா, அதுக்கு பேர் செல்ஃப் எவிடென்ட். ஸ்வப்பிரகாஷ ஆத்மா நான். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வி வரும்? நான் செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஞானத்தை ஒரு ப்ராசஸ் மூலமாக நான் வந்து அடைய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பின்ன எதுக்கு வேதாந்தா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்? இந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு வருமா வராதா? அறியா வாட்டி இந்த க்வெஸ்சனை நாமளே கேட்டு நாமளே ஆன்சரும் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு திடீர்னு திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டவுட் வரும்ல. இப்போ இது போய் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் கிளாஸில் இதே கேள்வியை கேட்டு அதே ஆன்சரையே வந்து ப்ரெசண்ட்டும் பண்ணும். ஏன்னா அத்தனை வாட்டி சொன்னாதான் நம்மளுக்கு போய் உள்ள நல்லா உட்காந்துக்கிறது. இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது மூலமாக நாம் செல்ஃப் நாலெட்ஜை அடைய போகிறது இல்லை. ஏன் செல்ஃப் நாலெட்ஜை அடைய போகிறது இல்லை? ஏன்னா செல்ஃப் இஸ் எவர் எவிடென்ட்டு. செல்ஃப் வந்து எவர் எவிடென்ட். பின்ன எதுக்கு பின்ன கிளாஸு? இந்த செல்ஃப் எவிடென்ட் ஆகி இருக்குல்ல, அதுக்கு நான் நிறைய ஆட்ரிபியூட்ஸை சேர்த்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த செல்ஃப் எவிடென்ட் ஐ அதோட பியூர் ஃபார்மு எனக்கு தெரியாததுனால நான் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்? எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாத்தையும் தூக்கி அந்த செல்ஃப் எவிடென்ட் ஐயோட சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? நான் இந்த பாடி
So self evident I is equal to body. அதுக்கப்புறம் என்ன தெரியும் உனக்கு? நான் வந்து மைண்டு, நான் வந்து புத்தி, என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ வந்து செல்ஃப் எவிடென்ட் ஐயோட கூட சேர்த்துக்கிறேன். அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த லிமிட்டேஷன் எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து அந்த செல்ஃப் எவிடென்ட் ஐயோடது அப்படின்னு தப்பாக போட்டுடுறேன். அப்போ வேதாந்தத்துடைய எய்மே என்ன அப்படின்னா, நீ என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கியோ அத்தனை லிமிட்டேஷன்ஸையும் நெகேட் பண்ணுறதுக்காக நாம் வந்து வேதாந்தா கிளாஸு அட்டெண்ட் பண்ணணும். அப்போ நெகேட் பண்ணுற வரைக்கும் வேதாந்தா கிளாஸை அட்டெண்ட் பண்ணணும். அப்போ ஃபிசிக்கல் லிமிட்டேஷன், அப்புறம் இமோஷனல் லிமிட்டேஷன், இன்டெலெக்சுவல் லிமிட்டேஷன், இது எல்லாம் இப்போது ரிமூவ் பண்ணணும். அது எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இருக்கிறது என்னது? லிமிட்லெஸ் ஐ, அது மட்டும்தான் இருக்கும், நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட்டேஷன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு பேர் ஆத்ம ஞானம். நோஷன் இருக்குல்ல, மிஸ்கன்செப்ஷனை ட்ரா பண்ணுறதுக்கு பேர் செல்ஃப் நாலேஜ். செல்ஃப் நோயிங் செல்ஃப் நாலேஜ் கிடையாது. நோஷன் ட்ராப்பிங் இஸ் செல்ஃப் நாலேஜ். ஸோ எவ்வளோ நோஷன்ஸ் நாம் வந்து போட்டு வச்சுருக்கோமோ, அதாவது நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நாம் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. சப்போஸ் நான் சத்து சித்து அப்படிலாம் சொன்னேன்னா அது தப்பு கிடையாது. அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து நாம் ராங்காக நம்மக்கிட்ட இருக்கிற ராங் மோஷன்ஸ். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் இன்றைக்கி தான் என்னோட டேட் ஆஃப் பர்த், நான் இன்றைக்கி தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ந ஜாயதே அப்படின்னு சொல்கிறது இல்லையா? நான் இன்றைக்கி தான் பிறந்திருக்கேன் அப்படின்னா அது வந்து மிஸ்கன்செப்ஷன். அப்புறம் என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன் அதெல்லாம் என்னது? மிஸ்கன்செப்ஷன். விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்தம் சிஷ்யாச்சார்யதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததஹ. அப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வச்சுருக்கோமே, அப்பா பையன், குரு சிஷ்யா, ஸ்வஸ்வாமி சம்பந்தத, அது எல்லாம் வந்து என்னது அப்படின்னா நோஷன். சத்து சித்து அனந்தம் அது மட்டும்தான் அலௌடு. அதை தவிர நீ பாக்கி என்ன போட்டுண்டாலும் அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? சக அகம் ஆத்மா, அந்த லிமிட்லெஸ் செல்ஃப் எவிடென்ட் ஆத்மாதான் நான், அதுதான் என்னுடைய நேச்சர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 8. ய ஏகோ விபாதி ஸ்வத சுத்த சேதாஹ, ப்ரகாஷ ஸ்வரூபோபி நானேவ தீஷு, ப்ரகாஷ ஸ்வரூபோபி நானேவ தீஷு, ஷராவோதகஸ்தோ யதா பானுரேகஹ, ஷராவோதகஸ்தோ யதா பானுரேகஹ, சநித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா, சநித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. இது வந்து போன ஸ்லோகத்துடைய கைண்ட் ஆஃப் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன ஸ்லோகம் இல்லை, 5th ஸ்லோகத்துடைய ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரே சித்து தான் இப்போ பலவாறாக அப்பியர் ஆகிறது. இப்போ எவ்வளோ மீடியம்ஸ் இருக்கோ அவ்வளோ அப்பியரன்சஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ அவ்வளோ ஜீவாவாக வந்து அப்பியர் ஆகிறது. இப்போ வந்து ஒவ்வொரு மைண்டும் இப்போ என்ன பண்ணுறது?
நிறைய மைண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மைண்டும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்றது மைண்டு? கான்ஷியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, கான்ஷியஸ்னஸ்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. அப்போ எங்கெல்லாம் மைண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், கரெக்டாக? எங்கெல்லாம் மைண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங் அப்படின்னு எதனால் என்னால் சொல்ல முடியறது? மைண்ட் இருக்கிறதுனால தான் நான் ஒரு கான்ஷியஸ் பீயிங் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போது எங்கெல்லாம் மைண்ட் இருக்கோ கான்ஷியஸ்னஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். எங்கே மைண்ட் இல்லையோ அங்கே கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அதனால் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம்? கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு லோக்கலைஸ்டு என்டிட்டி, ஒரு லிமிட்டட் என்டிட்டி. மைண்ட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், மைண்ட் இல்லைன்னா கான்ஷியஸ்னஸ் இருக்காது. அப்புறம் மைண்ட் இருக்கிற இடத்துலலாம் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால எவ்வளோ மைண்ட் இருக்கோ அவ்வளோ கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நாம் வந்து ராங்காக மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது அநேகம். அப்புறம் அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு பிகினிங் இருக்குது, எண்ட் இருக்குது. ஏன்னா அது ஒரு லிமிட்டட் என்டிட்டி அப்படின்னு சொன்னால் இட் சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர் அப்படின்னும் வந்து நாம் ராங்காக ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து ஹஸ்தாமலக்கர் என்ன பண்ணுறார், ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இது மட்டும் இல்லை, என்ன பண்ணிடுறோம்? இப்போ வந்து சுத்த சைத்தன்யம் இல்லையா, ஆத்மா அப்படிங்கிறது வந்து பியார் கான்ஷியஸ்னஸ், நிர்தோஷ சைத்தன்யம் அது. ஆனால் அதை வந்து ஏதோ ஒரு மீடியம் தானே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை, மீடியம் தானே அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அப்போ என்ன ஆகிடுறது, அந்த மீடியமுக்கு ஏதாவது தோஷங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் என்ன நினச்சின்றோம், கான்ஷியஸ்னஸுக்கே அந்த தோஷங்கள்லாம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நாம் ராங்காக வந்து நினச்சிக்கிறோம் இல்லையா. இது சிம்பிள் தான். இப்போ ஒரு கண்ணாடியில் நம்மளுடைய ஃபேஸை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரிஜினல் ஃபேஸில் எந்த விதமான அழுக்கும் இல்லை, நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கண்ணாடியில் சப்போஸ் ஏதோ ஒரு அழுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடியில் அந்த போர்ஷன் வந்து சப்போஸ் என்னோடய கண்ணத்துக்கிட்ட அந்த அழுக்கு வந்து அந்த கண்ணாடியில் எனக்கு தெரிஞ்சுதுன்னா இப்போ நான் கண்ணாடியை பார்த்த உடனே என்ன நினைப்பேன், ஃபஸ்ட்டு என் கண்ணத்தில் ஏதோ ஒரு பிளாட் இருக்குது, அதை வந்து இப்போது ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இப்படி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பார்ப்பேன், அப்பவும் வந்து அது போகவே போகாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரியும், கண்ணாடியை நம்ம ஒழுங்காக துடைக்கவே இல்லை போல இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த பிளாட் வந்து என்னோடய ஒரிஜினல் ஃபேஸோடது கிடையாது, என்னோடய ஒரிஜினல் ஃபேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த கண்ணாடிங்கிற மீடியத்துடைய அழுக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா. தெரிஞ்சின்ற உடனே என்ன ஆகிறது, அந்த மியர் நாலெட்ஜ் என்ன பண்ணுறது, இந்த மிஸ்கன்செப்ஷன்லேருந்து நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணுறது. நான் வந்து ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டுருந்தேன், என்னுடைய மூஞ்சியில் தான் அழுக்கு இருக்குது போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்படி இப்படிலாம் ட்ரையெல்லாம் பண்ணேன், போகிற மாதிரி தெரியல. அப்புறம் சரி கண்ணாடியில் அழுக்கு இருக்குது போல இருக்குன்னு கண்ணாடியை தொடச்சேன், இப்போ என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஏற்பட்டுடுது. அப்போ உடனே அந்த கண்ணாடியில் தான் அழுக்கு இருக்குது அப்படிங்கிற நாலெட்ஜ் எனக்கு வந்த உடனே என்ன ஆகிடுறது, என்னுடைய மிஸ்கன்செப்ஷன் இப்போது ரிமூவ் ஆகிறது. அது மாதிரி சம்சாராலேருந்து ஃப்ரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மிஸ்கன்செப்ஷன்லேருந்து ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம், அசியூம்டு பாண்டேஜ்லேருந்து ஃப்ரீடம். அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரா, ஃப்ரீடம் ஃப்ரம் கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரீடம் ஃப்ரம் அசியூம்டு கர்மா. ஏன்னா எனக்கு கர்மாவே கிடையாது, பாப புண்ணியமே எனக்கு கிடையாது, அதெல்லாம் பின்ன எதோடது,
ரிஃப்ளெக்டிங் மீடியம் ஓடுது. ஸோ ஹஸ்தாமலகர் சொல்கிறார், ஸ்வத சுத்த சேதா, நான் வந்து எவர் சுத்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வந்து எந்த விதமான பிராய சித்த கர்மமும் தேவையில்லை, ஒரு பரிகாரமும் நான் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை, தேவையே இல்லை. இந்த ராகு சாந்தி, சனி சாந்தி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நாடி வாஸ்து அதெல்லாம் யாருக்கு? மீடியம்க்கு. எனக்கு எதுவுமே கிடையாது, என்னையே போட்டு எல்லோரும் படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறது. எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தானே அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு ப்ராப்ளமே ஆக்சுவலாக இல்லை. சுத்த சேதாகா, சேதாகானா சைத்தன்யம். சரி, எப்போ அந்த சைத்தன்யம் சுத்தமாச்சு? அது சுத்தம்லாம் ஆகலை, அது ஸ்வத சுத்தகான எப்பவுமே அது பியூர் தான். அப்புறம் அது எப்படிப்பட்டது? ஏகா, நான் வந்து அத்வைத ஆத்மா, என்னோட கம்பீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இன்னொரு சைத்தன்யம் கிடையாது. இப்போ கண்ணாடியில் தெரியற ரிஃப்ளெக்ஷனை பார்த்து எப்படி ஒரு நாய் கொலைக்குமோ, ஏன் நாய் கொலைக்கிறது? ஏன்னா நாய்க்கு வந்து தன்னோட டெரிட்டரி வந்து ரொம்ப நல்லா ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். அந்த நாயால் வந்து தன்னோட ஏரியாவுக்குள்ள வேற ஒரு நாயை வந்து அதை அலோவ் பண்ணாது. அப்போ அதை எப்போ வந்து கண்ணாடியில் தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கறதோ அந்த க்ஷணம் அது என்ன நினைக்கிறது? வேற ஏதோ ஒரு நாய் வந்துடுது. இப்போ நம்ம வந்து ரோட்லேயே பார்க்கலாம், ஒரு வாக்கிங் கூட்டின்னு போகிற நாய் கூட இன்னொரு வாக்கிங் கூட்டின்னு போகிற நாய் எதிர்த்தாப்பில் வந்தால் குலைச்சி சண்டை போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன்னா, என்னோட டெரிட்டரி இது, நீ வந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுற அப்படின்னு. அப்போ அந்த நாய்க்கு வந்து தன்னோட ஓன் ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும் பொழுது நான் தான் அது அப்படின்னு அந்த நாயால் ஆப்வியஸாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவ்வளோ தூரம் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. இப்போ ஒரு பறவை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பறவை என்ன பண்ணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் பறவையை வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும்? அதை போய் பெக் பண்ணும், அந்த மிரரை போய் கொத்தும். இன்னொன்று ஒரு பறவை இருக்குது போல இருக்குது, பறவைக்கும் வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனால் மனுஷன் இருக்கானே, அவன் தானே இந்த க்ரியேஷன்லேயே டாப்பு இல்லை, எல்லாத்தையும் அவன் தானே வந்து கண்ட்ரோலே பண்ணுறான். அவனுக்கு கூட பாவம் இது தெரிய மாட்டேங்கிறது. ஸோ கால்டு ஜீவாத்மா என்னோட கம்பீட் பண்ணுறா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். நான் தான் அது அப்படின்னு அவனுக்கு தெரியவே மாட்டேங்கு. நாய் மாதிரி ஆக்சுவலாக வந்து எல்லாரோடையும் வந்து சண்டை போடுறான். ஹெவி காம்படிஷன், எந்த ஃபீல்டை எடுத்துட்டாலும் வந்து இப்போது காம்படிஷன் தான் இருக்குது. மாத்சரியம் சொல்கிறோம்ல, மாத்சரியம் அட் இட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹஸ்தாமலக்கர் சொல்கிறார், ஐயோ பாவம், உனக்கு ரெண்டாவதாக இங்கே யாருமே இல்லை, நீ யாரோட ஆக்சுவலாக சண்டை போட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எத்தனை மீடியம்ஸ் இருக்கோ அத்தனை மீடியம்ஸ் மூலமாகவும் யார் ரிஃப்ளெக்ட் ஆறா? நான் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறேன். வயி மயி சாண்ய த்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மைய சகிஷ்ணு பவ சமசித்த சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்யச்சிராத் யதி விஷ்ணுத்வம் அப்படின்னு பஜகோவிந்தம்ல நாம் பார்த்தோம். த்வயி மயி ச அந்ய த்ரைகோ விஷ்ணு, நீ ஏன் இன்னொருத்தரை வெறுக்கிற? நீயே வந்து ஒருத்தரை எனக்கு பிடிக்கலை, அவளோட மூஞ்சியை பார்க்கறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அவளோட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் சொல்கிற? நீ ஏன் இன்னொருத்தரோட கம்பீட் பண்ணுற? ஏன் அப்படின்னா, அவள் வேற நான் வேற அப்படின்ற ராங் நோஷன் இருக்கிறதுனால நீ அந்த மாதிரி அவளை அந்நியமாக நினைக்கிற. ஸோ ஏகா விபாதி, நான் நான் டூவல், பிரகாஷஸ்வரூபா, என்னோட நேச்சர் வந்து
சைத்தன்ய ஸ்வரூபம், நான் செல்ஃப் எவிடெண்ட், என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ப்ராசஸுமே வந்து தேவையில்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம், நிறைய மிரர்ஸ் இருக்கிறதுனால நிறைய டாக்ஸ் வந்து இப்போது தெரியறது, நிறைய இன்டெலெக்ட்ஸ் ஆர் நிறைய மைண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஜீவாஸ் அப்பியர் ஆகிறா. தீஷு அப்படின்னு சொல்கிறார், தீஹினா இன்டெலெக்ட் அப்படின்னு அர்த்தம், தீஷுனா ப்ளூரல் பகுவச்சனம். நானேவ பாதி, ஒரே ஆத்மாதான் இப்படி பல ஜீவாத்மாசா அப்பியர் ஆகிறது. எப்படி வந்து ட்ரீமில் நானே என்னை வந்து டிவைடு பண்ணிக்கிறேனோ, என்னவாலாம் நான் வந்து என்னை டிவைட் பண்ணிக்கிறேன் ட்ரீமில், நான் தான் ட்ரீம் ஸ்பேஸ், நான் தான் ட்ரீம் டைம், நான் தான் ட்ரீமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் நானே தான் ட்ரீமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பர்சனும் கூட, இப்படி எல்லாமாகவும் யார் இருக்கா, வேக்கராகிய ஒரே நான் தான். அது மாதிரி இங்கே ஒரே ஆத்மாதான் பல ஜீவாத்மாஸாக வந்து இப்போது அந்த ஜீவாத்மாவோட ரோலை வந்து அது எடுத்துட்டுருக்கு. மாயா பரிபிராமிதா தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தையே. ஸோ யாருக்கு நமஸ்காரம், பரிபிராமித தக்ஷிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம், கன்ஃபியூஸ்ட் தக்ஷிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம். ஏன்னா ஒவ்வொரு ஜீவாவும் யார், கன்ஃபியூஸ்ட் தக்ஷிணாமூர்த்தி தான். ஸோ நானா இவ, இவ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட். இவன்னா என்ன அர்த்தம், ஆஸ் தோ. ஸோ ஏக்கஹ அபி நானா இவ விபாதி. ஸோ அது வந்து அத்வைத்தம் தான், அத்வைத்தமாக இருந்தாலும் துவைத்தமாக அது அப்பியர் ஆகிறது. ஸோ இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னா, அதுக்கு அகெயின் ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறார். முன்னாடி வந்து மிரர் எக்ஸாம்பிள் கொடுத்தார் அந்த ஸ்லோகத்தில், இங்கே வந்து இப்போது ஜலம் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஏகா பானு, பானுனா சூரியன், ரவிஹி ஷராவோத கஸ்தா, அதில் வந்து அந்த ஜலத்தில் அந்த சூரியன் வந்து இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது, இப்போ வந்து அந்த ஜலம் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் அந்த ஜலமானது இருக்குது, ஒரு பவுலில் வந்து அந்த ஜலத்தை இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஷரவ அப்படின்னு சொன்னால் பவுல்னு அர்த்தம், உதக்கம்னா தண்ணி. ஸோ அப்போ அதில் வந்து ஒரு என்ன தெரியும், இப்போது அந்த பவுலில் இருக்கிற ஜலத்தில் என்ன தெரியும், பிரதிபிம்ப சூரியா இப்போ நம்மளுக்கு தெரியும். அது எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்குமா டல்லாக இருக்குமா, பிரைட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ பிரதிபிம்ப சூரியாக இருக்கும், எவ்வளோ பவுல்ஸ் வைக்கிறேனோ அந்த பவுலில் ஜலமும் வச்சேன்னா அவ்வளோ பிரதிபிம்ப சூரியன் இருக்கும். இப்போ இந்த ஷரவை இருக்கே, அதை வந்து இந்த பவுல் இருக்கே, அதை வந்து நாம் நம்மளுடைய ஸ்தூல சரீரத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஜலத்தை சூக்ஷ்ம சரீரத்தோட மைண்டோட நாம் வந்து அதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரில் இப்போ வந்து பிரதிபிம்ப சூரியன் தெரியும். இங்கிலீஷில் வந்து சொல்லுவா, கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, டு டை அப்படின்னு அர்த்தம், கிக் த பக்கெட்னு ஒரு இடியம். அப்போ பக்கெட் வந்து கிக் ஆயிடுதுன்னா தண்ணி என்னாகும், தண்ணியும் போயிடும். சூரியன் என்னாகும், இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணக்கூடாது. என்ன கேட்கணும், எந்த சூரியன் பற்றி நீங்கள் இப்போ கேட்குறேன், பிரதிபிம்ப சூரியனா பிம்ப சூரியனா அப்படின்னு கேள்வி கேட்கணும். சரி, பிரதிபிம்ப சூரியன் என்னாகும், டிஸப்பியர் ஆகிடும். ஏன்னா அது அப்பியரன்ஸ், அப்பியர் ஆச்சுன்னா டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் பிம்ப சூரியன் கண்டின்யூ ஆகும். அது மாதிரி இந்த பக்கெட் கிக் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் சிதாபாசம் என்னாகும், போயிடும், டிஸப்பியர் ஆகிடும். அதை தான் நாம் வந்து ஜீவன் உடலை விட்டு பிரிந்து விட்டது அப்படிலாம் சொல்கிறோம், டிபார்ட்டட் சோல் அப்படிலாம் பேசுகிறோம் இல்லை.
இந்த டிபார்ட்டட் சோல்ங்கிறது ஆக்சுவலாக எதை ரெஃபர் பண்ணுறது? பிரதிபிம்ப சைத்தன்யத்தை தான் அது வந்து ரெஃபர் பண்ணுறது. பிம்ப சைத்தன்யம் என்ன ஆகும்? பிம்ப சைத்தன்யம்னால நகரவே முடியாது, அதால் எங்கேயுமே போக முடியாது. அது சர்வ கதா ஏகா பானு ஷராவோத கஸ்தா நானா இவ விபாதி. எப்படி ஒரே ஒரு சூரியன் இப்போ பல சூரியன்களாக அப்பியர் ஆகிறதோ அது மாதிரி ஒரே ஒரு ஆத்மாவாகிய நான் பல ஜீவாத்மாசாக இப்போ அப்பியர் ஆகிறேன். இப்போ இந்த கிரியேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவாவும் என்னது? என்னுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன், என்னுடைய ஓன் இமேஜ் தான் இந்த கிரியேஷனில் இருக்கிற ஒவ்வொரு லிவிங் பீயிங்கும். அதனால் நான் இப்போ யாரை வெறுக்க முடியும்? யாரையுமே என்னால் வெறுக்க முடியாது. சரி, யாரோடையாவது என்னால் ஈஷிக்க முடியுமா? யாரோடையும் என்னால் ஈஷிக்கவும் முடியாது, யாரையும் என்னால் வெறுக்கவும் முடியாது. சப்போஸ் நம்மளுடைய வீட்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு ரொம்ப தெரிஞ்சவாளோ யாரோ ஒருத்தர் போயிட்டா அப்படின்னா நான் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா போனது என்னது? ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். இதுதான் கிருஷ்ணரும் வந்து அர்ஜுனன் கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோஷிதுமர்ஹசி. உலகத்தில் ஏதாவது கவலைப்படுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறார். அப்போ டெத்து அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ட்ராஜடியே கிடையாது. அது வந்து மற்றவாளோடதாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய ஓன் டெத்தாகவும் இருக்கலாம், இல்லைனா என்னுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரோடதாக கூட இருக்கலாம். நாம் இப்போ அழறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் அழறோம்? ஓசி அப்படிங்கிறத மறந்து போயிட்டோன்னா அழுவோம். சிதாபாசாவோட அட்டாச் ஆகியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பாக்கி பேருக்காக அழுதுதான் ஆகணும், ஏன்னா நம்ம ரோலை நம்ம ப்ளே பண்ணணும்ல. உண்மையாக நமக்கு என்ன அறிவு இருக்கணும்? நான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், எனக்கு அழிவு கிடையாது. இப்போ ஆனால் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து போகிறது, மற்ற ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்கே அதெல்லாம் என்னை பார்க்கும், அதுக்காக நான் வந்து அழற மாதிரி நான் வந்து நடிக்கணும். ஐயோ கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டு அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழாமல் இருந்து அப்புறம் என்னை வந்து யாராவது திட்டுற மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்போது சத்தியமாக விட்டுட்டு மித்யாவோட போய் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு பேர் சம்சாரா. இப்போ இந்த சிதாபாச அபிமானம் இருக்குல்ல, அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சின்னிஷ்டாவாக நாம் இருக்கணும். இதுக்கு பேர் ஆத்ம ஞானம். ச நித்யோ உபலப்தி ஸ்வரூபோகம் அஸ்மி. ஸோ நான் வந்து ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், நான் வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 9. யதா நேக சக்ஷு பிரகாஷோ ரவிர்ண க்ரமேண பிரகாஷ ப்ரகாஷீகரோதி ப்ரகாஷ்யம். அநேகாதியோ யஸ்ததைகஃ ப்ரபோதஃ. ச நித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. ஆத்மா வந்து இந்த மைண்டை என்லிவன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். மைண்டை வந்து சென்ஷியன்ட் ஆக்குறது அப்படின்னு பார்த்தோம். எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபேனு பல்பு இதெல்லாம் வந்து என்லிவன் பண்ணுறதோ அது மாதிரி. இப்போ இந்த என்லிவன் பண்ணுறது ஆர் பிளஸ் பண்ணுறது அப்படின்லாம் கூட நம்ம வந்து சில இடத்துல பார்த்துருக்கோம். அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? ஒரு ஜடமான மைண்டை சேத்தனமான மைண்டாக
கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பிளெஸ்ஸிங், பிளஸ் பண்ணுறது, என்லிவன் பண்ணுறது, சென்ஷியன்ட் ஆக்கிறது அப்படின்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிரியாபதம் மாதிரி இருக்கும், ஒரு ஆக்ஷன் வேர்டு மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும் இல்லையா. இப்போ ஆத்மா வந்து பிளெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு ஆக்ஷனை வந்து இப்போது கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ மைண்ட் இருக்கோ அவ்வளோ மைண்டுக்கும் ஆத்மா வந்து அப்படியே வந்து பிளஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இப்படின்ற மாதிரியான ஒரு ராங் ஐடியாலாமும் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கோவிலெலாம் பிரசாதம் கொடுப்பான்ல க்யூவில் வருவாளே, அந்த மாதிரி ஆத்மா வந்து இப்போது ஒரு ஒரு மைண்டாக க்யூவில் நின்றுட்டுருக்கு. அதை வந்து ஆத்மா சென்ஷியன்ட் ஆக்கிறது, பிளஸ் பண்ணி சென்ஷியன்ட் ஆக்கிறது, அனுக்கிரக ஆக்ஷன் பண்ணுறது அப்படின்னு ராங்காக வந்து நினைக்கக்கூடாது. பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆத்மாவோட மியர் ப்ரெசன்ஸில், ஆத்மா வந்து ஆல் பர்வேடிங் இல்லையா, மைண்டு வந்து அதோட கான்டாக்டுக்கு வரும் பொழுது அது சென்ஷியன்ட் ஆகிறது. இப்போ மைண்டு வந்து எப்போ க்ரியேட் ஆகிறது, மைண்டெலாம் வந்து சிருஷ்டியும் போது க்ரியேட் ஆகிறது, அப்புறம் ஆத்மா வந்து இப்படி ஃபஸ்ட்டு எந்த மைண்டு க்ரியேட் ஆச்சோ அதை முதல்ல சென்ஷியன்ட் ஆக்குறேன், ரெண்டாவது இது க்ரியேட் ஆச்சோ அதை நான் அப்புறம் ரெண்டாவதாக சென்ஷியன்ட் ஆக்குறேன் அப்படி இல்லை. இந்த விஷயம் எப்போவுமே சென்ஷியண்ட்டாக இருக்கிற மைண்டை தான் நாம் வந்து இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மைண்டு வந்து இன்சென்ஷியண்ட்டாக ஒரு டைம் இருக்குமா, மைண்டு இன்சென்ஷியண்ட்டாக இருக்கிற ஒரு டைமே ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா இந்த பிளஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆத்மாவால் பண்ணப்படுற ஒரு ஆக்ஷன் இல்லை, ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் மைண்டு வந்து பாரோடு சென்சியன்சியை ஆல் த டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. பிரளயம் போது மைண்டு பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கும், அதுக்கு பொட்டென்ஷியல் சென்சியன்சி இருக்கும் அவ்வளோதான். இப்போ மைண்டை பிளஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது. இங்கே வந்து அதை தான் ஹஸ்தாமலக்கர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் இல்லை. அப்போ இந்த ப்ராசஸுக்கு வந்து ஒரு ஆர்டரும் கிடையாது, இது கிரமமாக நடக்கிற ஒரு விஷயமான இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து மைண்ட் ஒன், அப்புறம் மைண்டு டூ, அப்புறம் மைண்டு த்ரீ, அந்த மாதிரி சென்சியன்சி இதுக்கு கிடைக்கிறது இல்லை, கிரமம் இல்லை. எங்கே வந்து ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஆக்ஷனோ இருக்கோ அங்கே தான் க்ரமம் இருக்கும். ஆர்டர்லினஸ் வந்து எங்கே இருக்கும், ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்கிறது, ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுனா தான் அந்த க்ரமம் ஆனது இருக்கும். இப்போ வந்து நாம் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா, லாஸ்ட் ஒரு 10 நாளில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரு பூர்ணிமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, குரு பூர்ணிமா ஃபங்க்ஷன்னா பிளானிங்லாம் நடந்தது இல்லையா, பிகாஸ் இட் இஸ் அன் ஈவெண்ட். ஃபஸ்ட்டு யார் உள்ள வருவா அப்படின்னு பார்க்கணும், அப்புறம் பூர்ண கும்பம் யார் கொடுப்பா, யார் மாலை போடுவா, யார் விளக்கேற்றுவா, விளக்கேற்றும் போது யார் பாடுவா, பாடி முடித்ததுக்கப்புறம் என்ன, இப்படி நாம் வந்து ஒரு ஆர்டர்லினஸுக்கு வாட் நெக்ஸ்ட். ஏன்னா அதெல்லாமே என்னது, சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன், எல்லாமே ஆக்ஷன். ஆக்ஷன்னா ஈவெண்ட், ஈவெண்ட்னா க்ரமம். ஆனால் ஆத்மாவோட கேஸில் பிளஸ்ஸிங் என்லிவனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது, அது ஈவெண்ட்டும் கிடையாது, அதனால் அது க்ரமமும் கிடையாது. அப்போது அது அக்ரமம். அக்ரமம்னா நம்மளுக்கு தமிழில் தெரிஞ்ச அக்ரமம் கிடையாது, க்ரமக்கு ஆப்போசிட் அக்ரம. அப்படின்னா ஆர்டர்லினஸ் அதில் இல்லை. ஏன் ஆர்டர்லினஸ் இல்லை, ஏன்னா அது ஒரு ஈவெண்ட் இல்லை. ஏன் அது ஈவெண்ட் இல்லை, ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் கிடையாது. அப்போ சைமல்டேனியஸாக நடக்கிற ஒரு விஷயம், எல்லாரோட மைண்டும் சைமல்டேனியஸாக வந்து சென்ஷியன்ட் ஆகும். தேவா, அசுரா, ராட்சசா, பசு, பக்ஷி, மிருகாதி எல்லாத்துக்கும் சைமல்டேனியஸாக வந்து அந்த சென்சியன்சி வந்து கிடைக்கிறது. ஸோ இதை கன்வே பண்ணுறதுக்கு அகெயின் ஹஸ்தாமலக்கர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார், அப்போ நம்மளுடைய கண்ணுக்கு
பார்க்குற சக்தி இருக்குது இல்லையா, கண்ணுனால் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னுடைய கண்ணுனால் பார்க்க முடியும். ப்ரொவைடட் கண்ணு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் இதை தாண்டி நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன்னா இந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமும் வந்து இப்போ என் கண்ணுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் இந்த கிளாஸ் வந்து சப்போஸ் கார்த்தால் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. கார்த்தால் நடக்கிற கிளாஸ், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், கிளாஸை விட்டு கிளம்பி வெளியில் போவோம். இப்போ எல்லோரும் வந்து ஆஃப்டர் தி கிளாஸ் ஆல் ஆஃப் யூ அசம்பிள் அவுட் சைட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஜென்ரலாக கேட்க மாட்டோம், சப்போஸ் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் போய் நம்ம வந்து வெளியில் நிற்கிறோம் சரியா. இப்போ வெளியில் போன உடனே கார்த்தால வேலைன்னா வெளியில் என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். இப்போ கண்ணுனால் பார்க்க முடியறதுன்னு சொன்னால் எதனால் என் கண்ணுனால் பார்க்க முடியறது, வெளிச்சம் இம்பார்ட்டண்ட் இல்லையா, லைட்டுங்கிற மீடியம் இருந்தால் தான் கண்ணுனால் வந்து பார்க்க முடியும், ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லோரும் வெளியில் போய் நிற்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போது வெளியில் போய் நின்ன உடனே ஒரு 50 பேர் இருக்கோம் அப்படின்னா 50 பேருனாலையும் இப்போது அவள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா. இப்போ சூரியன் வந்து ஃபஸ்ட்டு யார் ரூமை விட்டு வெளில வந்தாலோ அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த லைட் மீடியமை கொடுப்பேன், அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தெரியாதுக்கும், அது வரைக்கும் பாக்கி பேருக்கெல்லாம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி சூரியன் பிரகாசப்படுத்துகிற ஆக்ஷனை இப்போ பண்ணுறதா. இப்போ என்ன நடக்கிறது, சூரியனுடைய மியர் ப்ரெசன்ஸில் எல்லாருடைய கண்களுக்கும் இப்போ பார்க்குற கேப்பபிலிட்டி வந்து வந்துடுறது. அப்போ 1/1 நடக்கிற விஷயம் இது இல்லை. அது மாதிரி எல்லா மைண்டும் இப்போது சைமல்டைனியஸாக வந்து வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எதனால், ஆத்மாவோட மியர் ப்ரெசன்ஸில் இது நடக்கிறது. அப்போ இது பிளஸ் பண்ணுறது என்லிவன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் இல்லை. அநேகா சக்ஷுஹு பிரகாஷா ரவிஹி, ரவிஹினா சூரிய பகவான், அநேகா சக்ஷுஹு பிரகாஷகா, சூரிய பகவான் வந்து எல்லாருடைய கண்களையும் வந்து பிரகாசப்படுத்துறது, லைட் அப் பண்ணுறது. அப்போ அது வந்து அகெயின் ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன். சூரிய பகவான் பிளஸ் பண்ணுறார் அப்படின்னா என்ன அர்த்தம், சூரிய பகவான் அந்த கண் வந்து பார்க்கறதுக்கு ஒரு லைட் மீடியமை வந்து ப்ரொவைட் பண்ணுறார். எப்படி வந்து காதுக்கு இப்போ கேட்கணுன்னா என்ன மீடியம் இருக்கணும், ஏர் இருக்கணும். காற்று மீடியம் இல்லைன்னா சவுண்டு வேவ்ஸ்னால் ட்ராவலே பண்ண முடியாது, இல்லைன்னா வெறும் ஆகாஷம் மட்டும்தான் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிச்சிருப்பேன், ஏர் எல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம், வேக்யூம் இருந்ததுன்னா வாய் அசைக்கிறது மட்டும்தான் தெரியும், என்ன பேசுகிறோம் அப்படின்றதே நம்மளால் கேட்க முடியாது. அது மாதிரி கண்ணுக்கு வந்து லைட் மீடியம் வந்து தேவை, அதுக்கு சூரியன் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அநேக சக்ஷுஹு பிரகாஷக ரவிஹி, சூரியன் நிறைய கண்களை இப்போது ப்ளஸ் பண்ணுறது. க்ரமேன ந பிரகாஷி கரோதி, ஆர்டரில் அது வந்து பிரகாசப்படுத்துறது இல்லை, சைமல்டேனியஸாக நடக்கிறது. ஏன் சைமல்டேனியஸாக நடக்கிறது, ஏன்னா அந்த பிளெஸ்ஸிங் ஆர் லைட்டிங் அப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு இல்லை. சூரியனோட ப்ரெசன்ஸில் என்ன ஆகிறது, எல்லா கண்களுக்கும் பார்க்கறதுக்கான கெப்பாசிட்டி கிடைக்கிறது. அது மாதிரி ஆத்மாவோட ப்ரெசன்ஸில் மைண்டுக்கு திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி கிடைக்கிறது. ஸோ ந அப்படிங்கிற வார்த்தையை க்ரமேன பிரகாஷி கரோதியோட சேர்த்துக்கணும். ஸோ சைமல்டேனியஸாக நடக்கிறது. பிரகாஷ்யம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அப்படின்னு அர்த்தம், லைட்டப் பண்ணப்படுறது. அது மாதிரி ஏகா பிரபோதா அநேகா தீயா பிரகாஷி கரோதி, ஒரே ஒரு ஆல் பர்வேடிங் ஆத்ம சைத்தன்யம் சைமல்டேனியஸாக எல்லா இன்டெலெக்டையும் பிரகாசப்படுத்துறது. எப்போலேருந்து, எப்போலேருந்து மைண்ட் இருக்கோ அப்போலேருந்து அதை வந்து ஆத்மா இலுமின் பண்ணுறது. அநேகா
अनेका धीयहा प्रकाशी करोति। सो एक एकह प्रबोधः, एकह प्रबोधः ओरे ओरे प्रबोधन आत्म चैतन्य ओरे ओरे ऑल परवेडिंग कॉन्शियसनेस अनेका धीयह प्रकाशी करोति। एल्ला माइंड्स अयुम अद वंदे ब्लेस पन्रदु अंद आत्म चैतन्यम यारे यह एकह प्रबोधः सह अहम अंद ऑल परवेडिंग कॉन्शियसनेस नाने नित्य उपलब्धि स्वरूपः अदोड नेचर चैतन्यम அப்படினு சொல்றார். பாக்கி டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.